அந்த சின்னம் பறிக்கப்பட்டது, அதற்கு பிறகு அவர்கள் நடந்து கொண்டது, போராடியது, அப்புறம் துணிவாக வேறு ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டது, பரவலாக அதை அந்த சின்னத்தை கொண்டு போனது, கடுமையாக உழைத்தது, இது அனைத்துமே பாராட்டக்கூடியது. நான் சீமானியும் நாம் தமிழர் கட்சியினாரி வெகுவாக பாராட்டுகிறேன். ஸோ ஒன்று, ஆனால் 1% 2016, அடுத்தபடியாக 4% 2019, அடுத்தபடியாக கிட்டத்தட்ட 7% 2021, இப்போ 2024 8.19. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய ஜம்ப்லாம் இருக்குது. அப்போது முதல்ல இதை ஒழிச்சு கட்டினாதான் மற்ற கட்சிகளோடு சேர்த்துக்கிட்டு, இதில் ஜனநாயக சக்திகளோடு சேர்த்துக்கிட்டு, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளோடு சேர்த்துக்கிட்டு, தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு சேர்த்துக்கிட்டு இதை ஒழிச்சு கட்டினா தவிர மக்கள் இயக்கத்தின் மூலமாக நம்முடைய வளர்ச்சி கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற போது நாளைக்கு நீங்களும் விஜயம் ஒன்றா சேரலாம், நிறைய ஓட்டை வாங்கிட்டோன்னே அவன் நிறைய ஓட்டை திருக்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான். அப்போவே நான் சொல்லிட்டு வந்தேன் சீமானை சந்திக்கும் போது, இப்போ வெளிப்படையாக பேசலாம், ஒரு பூத்துலேயும் நமக்கான ஓட்டு எவ்வளோ பதிவாகுதுன்றதை நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். இந்த பூத்தில் நம்முடைய இவ்வளோ ஓட்டு அப்படின்ட்டு அப்போ தான் ஒரு தொகுதியில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நம்மளுக்கான ஓட்டு எவ்வளோ அப்படின்ட்டு தெரியும். அப்போ தான் இவன் ஃப்ராட் அடிக்கிறான்னா என்னன்றது தெரியும், புரியணும் நம்மளுக்கு. இது எப்படி தெரியணும்னா, சீமான் அவர்கள் அடுத்த தேர்தலிலுமே தனிச்சு தான் நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தனிச்சு நிற்க மாட்டார் அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளேருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்துட்டு விடுதலை இவர் விஜயோட போகணும் அப்படின்ற விஜயோட போகணுன்றது ஒரு இதுவாக இருந்தாலும், அதிமுக போன்ற ஒரு கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது அழிஞ்சிருவார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்படுது அப்படின்றது செய்தியாக இருக்குது. காரணம், 8% ஓட்டுகளை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக சீமான் அவர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருப்பார். ஜெயிக்கலைனா கூட இந்த 8% ஓட்டு அப்படின்றது அவர் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவரிடம் இருந்த அந்த விவசாய சின்னம் வந்து பறிக்கப்பட்டு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மைக் சின்னத்துக்கே வந்து ஒரு 8% ஓட்டுகள் அவர் வந்து பெற்றிருக்கார் அப்படின்றது எல்லாரையுமே பார்க்க வச்சிருக்கு. அந்த சின்னம் இல்லைனா கூட அவரால் ஒரு 8% ஓட்டை வாங்க முடியுது அப்படின்றது. உங்கள் பார்வையில் இதை எப்படி பார்க்கலாம்? அந்த சின்னம் பறிக்கப்பட்டது, அதற்கு பிறகு அவர்கள் நடந்து கொண்டது, போராடியது, அப்புறம் துணிவாக வேறு ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டது, பரவலாக அதை அந்த சின்னத்தை கொண்டு போனது, கடுமையாக உழைத்தது, இது அனைத்துமே பாராட்டக்கூடியது. நான் சீமானியும் நாம் தமிழர் கட்சியினாரி வெகுவாக பாராட்டுகிறேன். ஸோ ஒன்று, ஆனால் 8.1% இல்லை, 8% இல்லை, சீமானுக்கு நிறைய நாம் தமிழருக்கு நிறைய ஓட்டு கிடச்சிருக்கும். இதெல்லாம் இந்த இவிஎம்மில் பண்ணக்கூடிய குளறுபடி. இதெல்லாம் நிச்சயமாக 7% இருந்த சீமான் வந்துட்டு 11% 12% கூட்ட வாங்கியிருக்க கூடும். ஏன்னா ஒரு வலிமையாக அந்த முறை ரெஜிஸ்டர் ஆனாங்க அவங்க. ஒரு பக்கம் அதிமுக பலவீனப்பட்ட நிலையில் மாற்றி போடலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பல இடங்களில் அது நடந்துச்சு. ஸோ நாம் தமிழர் கட்சி ரொம்ப சோபிக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன், 14% வரைக்கும் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு ஃபைனலாக இல்லை, ஒரு 12% 11% அந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நான் எதிர்பார்த்தது. 50 லட்சம் கூட்ட நான் எதிர்பார்த்தது தான் உண்மை. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா, அது இல்லைன்னு வரும்போது அதான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன், அது சின்ன பறிக்கும் போது நாளைக்கு சீமான் வாங்கின ஓட்டு இவ்வளோதான்னு சொன்னபோது எல்லோரும் ஏற்றுக்க போகிறாங்க, அதை யாரும் க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. அதே தான் இப்போவும் சீமானுக்கு அந்த மனநிலை வந்துருச்சு. 8.19 அவருடனே சந்தோஷமாக இருக்கிறாரு. ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம வாங்குகிற ஓட்டு நமக்காக மக்கள் தந்த ஆதரவு, அதுவே சரியாக பதிவு செய்யப்படாமல் நம்ம பெற முடியாத அளவிற்கு தடுக்கக்கூடிய ஒரு எலக்டோரல் சிஸ்டம் தான் இப்போ பெரிய ஒரு ஆபத்து. ஸோ சீமானும் நாம் தமிழரும் செய்ய வேண்டியது இந்த இவிஎம் தூக்கி எறியக்கூடிய ஒரு வேலையைத்தான் வந்துட்டு போராட்டத்தை தான் முன்னெடுக்கணும். இதுதான் எல்லாத்துக்குமான சூழ்நிலை. இப்போ அடுத்த தேர்தல் வருது 2026, அப்போ 11%, அதுவாக முக்கியம். அதுதான் சார் கேள்வி. 3, 6, 8 அப்படின்னு ஒரு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் வெற்றி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இந்த 40% தேர்தல் களத்தில் இந்த அரசியலில் ஒரு 40-1 இல்லைனா ஒரு 234 ஒரு 4 அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் தானே அது ஒரு வளர்ச்சியாக நம்ம பார்க்க முடியும். வெறுமனே அந்த ஓட்டு சதவீதம் மட்டுமே வெறும் வளர்ச்சியாக எடுத்துக்க முடியாது. இப்போ இவங்க பெற்ற ஓட்டு, இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சி பெற்ற ஓட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு 2011 தேர்தலுக்கு முன்னாடி வந்துட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழக விஜயகாந்த் பெற்ற ஓட்டுக்கு இணையான ஸ்ட்ரென்த். இப்போ இவங்க பெற்றிருக்கிறது சரியான பலம், சரியான வாக்கு சக்தி பலம் இது. ஆனால் அடுத்த வளர்ச்சி அப்படின்றது, அடுத்த கட்ட வளர்ச்சின்றது எப்படி இது தடுக்குதா? இங்கே நீ போயிடுவ, ஆனால் இது கிடைக்காது. இங்கே தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். 1% 2016, அடுத்தபடியாக 4% 2019, அடுத்தபடியாக கிட்டத்தட்ட 7% 2021,
இப்போ 2024 8.19. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய ஜம்ப்லாம் இருக்குது. அப்போது முதல்ல இதை ஒழிச்சு கட்டினாதான் மற்ற கட்சிகளோடு சேர்த்துக்கிட்டு, இதில் ஜனநாயக சக்திகளோடு சேர்த்துக்கிட்டு, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளோடு சேர்த்துக்கிட்டு, தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு சேர்த்துக்கிட்டு இதை ஒழிச்சு கட்டினா தவிர மக்கள் இயக்கத்தின் மூலமாக நம்முடைய வளர்ச்சி கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி நாளைக்கு நீங்களும் விஜயம் ஒன்றா சேரலாம், நிறைய ஓட்டை வாங்கிட்டோடனே அவன் நிறைய ஓட்டை திருக்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான். இன்றைக்கி சில மாநிலங்கள்லாம் பாஜகவுக்கு 10% ஓட்டு கிடையாது, இதான் உண்மை. ஆனால் பேப்பரில் எவ்வளோ வருது? 35%, 32% அப்படின்னு வருது. இல்லவே இல்லை அவங்களுக்கு ஓட்டே, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அந்த கட்சி, டிப்ளீட்டட். காரணம் என்னென்னா, மக்களுக்கு எதுவுமே செய்யலை, ரொம்ப தள்ளி போயிட்டாங்க அவங்க, எதுவுமே இல்லை, ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாளைக்கு வந்து 2026 ஏதோ அண்ணாமலை இவர் சொன்னார்ல, இவர் ஏதோ பண்ணி விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எதுவுமே தெரியாது. அதான் நான் சொல்ல வரேன் நான். அப்போது முதல்ல இந்த எலக்டோரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த டிராபேக், இந்த தடையை வந்துட்டு நீங்கள் நீக்குங்க. நீக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும். உங்கள் கட்சி கட்டாயம் வளர்ந்தாகணும், நாம் தமிழர் கட்சி. ஏன் அப்படின்னா, இது ஒரு மாற்று அரசியல் கட்சி. நாளைக்கு அதிமுக இன்னும் பலவீனப்பட்டு போச்சுன்னா அந்த ஓட்டு உங்களை நோக்கி தான் திரும்பும், இல்லை விஜய நோக்கி திரும்பும், ரெண்டில் ஒன்று தான். ரைட்டா? விஜய நோக்கி திரும்புறத விட எக்ஸிஸ்டிங் ஓட் பேங்க் வந்துட்டு உங்களை தான் நோக்கி திரும்பும். அப்போ நீங்கள் எப்படி அதை கார்னர் பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இவ்வளோ தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரி இல்லையா? நான் அப்போவே நான் சொல்லிட்டு வந்தேன் சீமானை சந்திக்கும் போது. இப்போ வெளிப்படையாக பேசலாம், ஒரு ஒரு பூத்துலேயும் நமக்கான ஓட்டு எவ்வளோ பதிவாகுதுன்றதை நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு தெரியணும் இந்த பூத்தில் நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டு அப்படின்ட்டு. அப்போ தான் ஒரு தொகுதியில் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நம்மளுக்கான ஓட்டு எவ்வளோ அப்படின்றது தெரியும். அப்போ தான் இவன் ஃப்ராட் அடிக்கிறான்னா என்னன்றது தெரியும், புரியணும் நம்மளுக்கு. இது எப்படி தெரியணும்னா, வாக்காளர்களை கொண்டு வந்து பூத்தில் சேர்க்கறதுல மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது இப்படியெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் திமுகவும் அதிமுகவும் ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்தாங்க. சும்மா ஒன்றும் இல்லை, அனுப்பிவிட்டாட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்துட்டு அப்படின்னு அப்படிலாம் இல்லை. பெரிய அளவுக்கு உடைப்பு இல்லை. நான் சொன்னேன், கடைசி நாள் தேர்தல் அன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாந்து இறங்குங்க, உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அந்த பூத்தில் இறக்குங்க அப்படின்னா. ஏன் சொன்னேன் அப்படின்னா, சர்ஜு அதை காட்டணும், காட்டி அடித்தோம் அப்படின்னா தான் வரும். பட் நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிதி பலம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. எனவே அதை வச்சு நான் சொல்ல வரேன், இந்த கட்சியெல்லாம் வளரணும். ஏன்னா இதெல்லாம் உரிமையின் பார்ப்பட்ட கட்சிகள். இது தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவங்களாம் தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கான கட்சி. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு அது கிடச்சிருக்கு, விடுதலை. இது அங்கீகாரன்றது ஒரு சாதாரண விஷயங்க. ஆனால் எவ்வளோ தூரம் திரும்ப காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க தெரியுங்களா? அந்த முறை ஆரம்பத்தில் ஒரு பின்னிலைன்னு பின்னடைவில் இருக்கிறவனு எவ்வளோ கவலைப்பட்ட நம்ம. அப்புறம் கடை கடன் வந்தார், இன்றைக்கி வந்துட்டு எவ்வளோ 100,000 ஓட்டு நம்மளுக்கு மேலே ஜெயிச்சிருக்காரு. போன முறை 3,000 ஓட்டு வித்தியாசம். அது எப்படி நடந்துச்சுன்னா, இவர் வந்திருக்கிறாரு, ரொம்ப நேரமாக இழுத்து அடிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. வந்துட்டு இதை பாருங்கள், வெளியில் சோறு தண்ணி இல்லாத அவனு வெறியோடு இருக்கிறான். நீங்கள் ரெண்டில் ஒன்று சொல்லுங்கள், நான் ஜெயிச்சனா தோத்தனா அப்படின்ட்டு இருக்காரு. யார்கிட்ட? அந்த வாக்கு எண்ணிக்கை அதிகாரிக்கிட்ட. நீங்கள் போய்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்கன்றான். பொண்ணே எழுதி கொடுத்துட்டானு. இப்படி தான் நடந்துச்சு, புரியுதுங்களா? அப்போ அவன் ஏன் இழுத்து அடிக்கணும்? திரும்ப அவனுடைய எண்ணிக்கை எப்போ வந்துச்சு அவன் ஏன்? அப்போது இந்த மண்ணினுடைய உரிமைக்காக நிற்கிற தலைவன் அழிக்கணும் அப்படின்னு நினைப்பான். இதே தான் நாளைக்கு சீமானுக்கு வைப்பான், இதே தான் வேல்முருகனுக்கு வைப்பான். இந்த மாதிரி ஆட்கள் தான் தமிழனுடைய உரிமை. இவங்க சொன்னது தான் இவங்கெல்லாம் செய்வாங்க. யார் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் சொல்ல தான் இருப்பாங்க. அதனால் இதை முதல்ல பார்க்கணும், நம்மை தடை செய்யக்கூடிய இதெல்லாம் என்னது அப்படின்றத ஆராய்ச்சி இதை நீக்கிட்டால் தான் நீங்கள் வளர முடியும். சீமான் அவர்கள் அடுத்த தேர்தலிலுமே தனித்து தான் நிற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தனிச்சு நிற்க மாட்டார் அப்படின்றது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் வந்துட்டு விடுதலை, இவர் விஜயோட போகணும் அப்படின்ற, விஜயோட போகணுன்றது ஒரு இதுவாக இருந்தாலும் அதிமுக போன்ற ஒரு கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது அழிஞ்சிருவார். உறுதியாவா? மாற்றுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய கட்சி கூட்டணி சந்திச்சுன்னா அது அழிஞ்சிரும். அது கூட்டணிக்கு பெறக்கூடிய அதிமுக தான் போகலாம். இப்போ அதிமுக தான் போய் சேர்ந்தார் இவர். யார்? விஜயகாந்த். என்ன ஆனார்? எதிர்கட்சியாக வந்தார், 29 சீட்டு எதிர்கட்சியாக வந்தார். திமுக 3வது எடுத்து தள்ளினாங்க, ஆனால் ஹேண்டில் பண்ண முடியல ஜெயலலிதா. அடுத்தபடி என்னாச்சு? முதல்ல ரெண்டு பேரும் எதிர்த்திங்க, உங்களை நோக்கி எல்லோரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? 2014 பிஜேபியோட சேர்ந்தீங்க, மதிமுக வந்துச்சு, எல்லோரும் தேமுதிக வந்துச்சு, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நினைங்க, 19.5% ஓட்டு வாங்கினீங்க. எத்தனை சீட் ஜெயிச்சிங்க? ஒன்றும் கிடையாது. அப்புறம் 2016 வந்துச்சு, விஜயகாந்தே 3வது இடம். முடிஞ்சு போச்சா கதை? இல்லை, ஒரு சோர்வு வந்துடாதா சார்? இது இந்த இது மட்டுமே ஒரு வெற்றியே வரலன்ற ஒரு சோர்வு வந்துடாதா? இல்லை, சீமான் கிட்ட பதில் இருக்குது. 20 ஆண்டு கால அரசியல் பண்ணலாம். 1949 தானே வந்துட்டு அதிமுக ஆரம்பிச்சிச்சு, 67 தானே ஆட்சி முடிச்சிச்சு,
கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு கால அரசியல் இருக்குல்ல, சூழல் மாறும்ல, இப்படியாவா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், சிக்கல் வரும், தமிழர் உணர்வு பெருகும், அதன் அடிப்படையில் ஓட்டு விடும், அப்போ ரெண்டு மூணு விஷயம் சேர்ந்த மாதிரி அடிச்சது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சி, இல்லை நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ் போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஏ போட சும்மா திமுக காத்திவ அடிச்சு விட்றா நம்ம பிள்ளைங்க அப்படின்னு அடிச்சு விட்றா க்ளீனு வரலாம் எப்படி வேணாலும், இல்லை அதிலேயே விஜயம் வந்து சேர்த்துக்கலாம், ஆனால் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து நிற்கலாம் அப்படின்ட்டு ஏய் வாங்கடா அப்படி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு எல்லாம். என்ன போகுது விஜய ரசிகர் போன்றவர்கள்லாம் குடும்ப ஓட்டையும் கூட கூட்டு வந்துடுவானுங்க. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகும், பெரிய அளவுக்கு அது மாற்றத்தை நிகழ்த்தலாம், எப்படி வேணாலும் எதிர்காலம் நிகழலாம். அதனால் எதிர்காலத்தை வச்சு இவங்களாம் இது பண்ணணும். நாம் தமிழர் அப்படின்றது ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட தமிழ் தேசிய கட்சி, எனவே அந்த கட்சி திமுகவுடைய அதிமுகவுடையோ உறவு கொள்ளவும் முடியாது, கொள்ளவும் கூடாது, அவ்வளோதான். 2009 தேர்தலில் போயிட்டார் கூட்டணிக்கு போகிறதுக்கான விஜயகாந்த் மாதிரி சம ப்ரெஷரு. அப்போ வந்துட்டு அந்த கட்சியில் வந்துட்டு என்னோட சேர்ந்து அரசியல் பண்ண ஜனதா தளத்தில் அரசியல் பண்ண ஜெகவீர பாண்டியன் எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியும். அவர் சொன்னார் ஐயனதா அவர் அவசர விஷயம் வாங்கினார், நான் போனேன் அவருடைய வீட்டுக்கு தனப்பட்டைக்கு. அப்போ சொன்னார் இல்லை கேப்டன் வந்துட்டு அலையன்ஸுக்கு போகிறதுக்கு முடிவு செஞ்சுருக்கிறாரு. நான் அலையன்ஸ்னால் யாரோட அப்படின்னா இந்த மாதிரின்னு ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி சொன்னார். நான் சொன்ன 50 ரூபா அப்படின்னு சொன்னேன். நீ ஒரு மாற்று அரசியல் கட்சின்னு வந்தவன், நீ யாரையெல்லாம் எதிர்த்தியோ அவங்கள ஒருத்தனோட போன அப்படின்னா அப்போ பேசுனது என்னாச்சு, அதுக்கப்புறம் புதுசாக அவனுக்கு ஓட்டு வராது, உன் ஓட்டையும் நீ இழந்துருவேன் செத்து போயிடுவேன், அதெல்லாம் ஒரு பிளாக் ஹோல் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்படியா ஆமாம் உடனே ஒரு போய்ட்டு சொன்னார் என்னை காப்பாற்றுறீங்கல்ல அப்படின்னு சொன்னார் அவர். அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இவர் சொன்னார் அப்படின்னு. அப்படியா நல்லது, ரொம்ப நன்றி அப்படின்னு. ஆனால் 2011 நீ ஜெயலலிதாவோட போன்னு ப்ரெஷரை கொடுத்து எல்லாரும் எடுத்து போய் சேர்த்தாங்க, அதுக்கு விருப்பமே இல்லை, போனார் 5 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் அதிமுக பலமான நிலைக்கு வந்து தோத்துச்சோ அங்கெல்லாம் தேமுதிக அவனுடைய பலம் அவங்களுக்கு கொடுத்துருக்குது, ரைட்டா? உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் நல்ல ஸ்ட்ரென்த் அதில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக சேலம் எங்கெல்லாம் தேமுதிக இருக்குது அதே மாதிரி அங்கே விருதுநகரை பற்றி சொல்லவே வேணாம், பிரமாதமாக போராடி தான் தோத்தாரா, அதெல்லாம் பற்றி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போது தேமுதிக அவனுடைய பலத்தை மறுபடியும் அவருடைய மரணம் கொண்டு வந்துருச்சு 4. அது அண்ணாதிமுகோடு சேரும்போது பயங்கரமாக வேலை செய்யுது, இதுதான் முக்கியம். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.